நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன்னுடைய காதலை ஏற்க மறுத்த 22 வயது இளம் பெண்ணை சாலையிலே இளைஞர் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் சுங்கந்தாபுரத்தில் உள்ள நிறுவனத்தில் வரவேற்பாளராக பணியாற்றி வந்தவர் சத்யராணி. நேற்று சத்யா வேலை முடித்துவிட்டு மாலை 6:45 மணி அளவில் வீடு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த கார்த்திக் சத்யாவிடம் பேச முயன்றுள்ளார். தன் காதலை ஏற்றுக்கொள்ளுமாறு கார்த்தி வலியுறுத்தவே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் மறுத்து வைத்திருந்த மண்ணனை எடுத்து சத்யா மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார். சத்யா உயிருடன் கருகுவதை பார்த்த மக்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக பலியானார். இருவரும் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்ததும் அடிக்கடி கார்த்திக் சத்யாவை தொல்லை கொடுத்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கார்த்திக்கை போலீசார் கைது செய்தனர். குற்றத்தை ஒப்புக்கொண்ட கார்த்திகிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.